தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் என்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் இரண்டாயிரத்தி இருபதுக்கு நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இது இல்லாமல் பார்டு ஐட்டம் அதாவது தடை செய்யப்பட்ட சில பொருட்கள் இதெல்லாம் வந்து எந்தெந்த பொருட்களை எக்ஸாம் ஹாலுக்குள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்ற விஷயங்களும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் ஆனாலும் இதை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இதை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் ஃபஸ்ட்டு நான் ட்ரெஸ் கோட் ட்ரெஸ் கோடை பற்றி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனை வந்து லிங்க் கொடுக்குறேன் அதை நீங்கள் க்ளிக் பண்ணி பார்த்துக்குங்க கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் இரண்டு பேருக்குமே வந்து எதெல்லாம் யூஸ் பண்ணணும் எந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் போடணுன்ற அது வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் வச்சுருக்காங்க அந்த வீடியோ நீங்கள் பார்த்து அதை தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறமா அடுத்து சொல்ல போகிறது இதே வீடியோவில் அடுத்து சொல்ல போகிறோம் தடை செய்யப்பட்ட பொருட்கள்லாம் எது இருக்கோ அதெல்லாம் ஹால்குள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது எக்ஸாம் ஹால்குள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி மீறினா அதற்குண்டான ரிஸ்க்கை வந்து அந்தந்த கேண்டிடேட் தான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த தடை செய்யப்பட்ட பொருள் என்றது அப் இந்த வீடியோட எண்டில் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே வந்து என்னென்னலாம் இருக்குன்றது அட்மிட் கார்டில் வந்து க்ளீனாக கொடுத்துருப்பாங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அதை நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் ஹாலில் வந்து பெரும்பாலும் யாரிடமும் நீங்கள் பேசுதல் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸாம் டைமில் வந்து பேச்சுகளை குறைத்து உங்கள் எக்ஸாம் எழுதுகிற வேலையில் மட்டும்தான் அதிக கவனம் செலுத்தணும் இது வந்து எதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னா மால் ப்ராக்டிஸ் பண்ணால் பண்ணாமல் இருக்கிறது இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்றதுனால யாரும் யார்கிட்டையும் பேசக்கூடாது அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு அமைதியாக வெளியில் வரணும் அப்படின்றது ஒன்று அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் எந்த காரணத்துக்கு கொண்டும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த பேப்பர் அதாவது ஆன்சர் பேப்பர் இருக்குது இல்லையா அந்த புக்லெட்டில் எந்த பேஜியுமே நீங்கள் கிழிக்கக்கூடாது பேஜ் மட்டும் இல்லை அடித்தல் திருத்தலோ அதிகமான பேஜி கிழிக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது முக்கியமாக எதுவுமே டேமேஜே இருக்கக்கூடாது அந்த ஆன்சர் ஷீட்டில் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க அதே போல் அட்மிட் கார்டு இது இல்லாமல் வந்து உங்களுடைய நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணும்பொழுது ஃபோட்டோ நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம் இந்த ஃபோட்டோ அதே போல் அட்மிட் கார்டில் இருக்கிற ஃபோட்டோ இது எல்லாமே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா இருக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும் இதில் எந்த சேஞ்சஸும் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க ஒரே மாதிரி ஃபோட்டோ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப முக்கியமானது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் ஆன்சருடைய ஷீட்டில் வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்குறோம் ஆன்சர் ஷீட்டில் அதே இன்ஃபர்மேஷன் தான் அட்மிட் கார்டுலையும் இருக்கணும் உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயும் இருக்கணுன்றது என்ஷூர் பண்ணிக்கோங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால தான் சொல்கிறாங்க எந்த ஃபோட்டோ நீங்கள் எடுத்தாலும் ஒரு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா அது வந்து நம்பர் ஆஃப் குவான்டிட்டி நீங்கள் அதிகமாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதே ஃபோட்டோவை எங்கே ஃபோட்டோ கேட்டாலும் நீங்கள் கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அது இருக்கும் அப்போ ஃபோட்டோ எதுவும் மாறாது ஒரே மாதிரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்ததாக வந்து எக்ஸாம் முடிகிற வரைக்குமே ரொம்ப பொறுப்போடு வந்து ஒரு நல்ல ஒரு கேண்டிடேட்டாக நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் எழுதி முடிச்சுட்டு எந்த யாருக்கும் உங்களால் இடையூறு இல்லாமலோ எக்ஸாம் ஹாலில் சூப்பர்வைஸ் பண்ணுற அவங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நீங்கள் வந்து எழுதி முடிச்சுட்டு வரணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இது எல்லாமே இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் இப்போ பார்க்க போகிறது ரொம்பவே முக்கியமாக தடை செய்யப்பட்ட பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்டு ஐட்டம் அப்படின்றது எது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம் பொதுவாக வந்து இந்த கம்யூனிகேஷன் டிவைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கம்யூனிகேஷன் டிவைசஸ்ன்றது வந்து மொபைல் ஃபோன்ஸு ப்ளூடூத்து ஹெட்ஃபோன்ஸு மைக்ரோஃபோனு பேஜரு அப்புறம் ஹெல்த் பேண்டு இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நீங்கள் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்றாங்க அப்புறம் வாட்சஸ் எதுவுமே இருக்கக்கூடாது கேமரா போன்றவை யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈட்டபிள் ஐட்டம் அதாவது ஓப்பன்டு ஈட்டபிளோ அல்லது பேக்கடு இருக்கிற ஈட்டபிள் ஐட்டம் அதுவும் இருக்கக்கூடாது வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க இது இல்லாமல் பர்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடாது கண்ணாடி கண் கண்ணாடிகள் போட்டுட்டு வராங்க இல்லையா அது அதாவது லென்ஸ் வச்சு போடுறவங்க அது ஓகே அது இல்லாமல் ஸ்டைலுக்காக போடுறாங்க கூகுள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காகிள்ஸும் வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஹேண்ட்பேக் யூஸ் பண்ணக்கூடாது ஹேர் ஹேர் பின்னு ஹேர் பேண்டு இந்த மாதிரி விஷயங்கள் பெல்ட்டு கேப்பு இந்த மாதிரி விஷயங்களும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெளிவாகவே கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் சில பர்டிகுலர் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆபரணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரிங்கு பிரேஸ்லெட்டு நோஸ் பின்னு செயின்னு நெக்லஸ்ஸு பேண்ட் அந்த பேண்டேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்புறம் ப்ரோச்சு இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அதே போல் ஸ்டேஷ்னரி ஐட்டம் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஸ்டேஷ்னரி ஐட்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் மெட்டீரியல் பிரிண்டட் ஆர் ரிட்டனில் இருக்கணும் எது வேணா இருக்கலாம் டெக்ஸ்ட் மெட்டீரியல் எதுவுமே இருக்கக்கூடாது அதாவது இப்போ ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலில் அதில் வந்து அதில் வந்து அளவு அளவீடுகள்லாம் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி பிரிண்டட் மெட்டீரியல் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது பிட்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ் சின்ன சின்ன பேப்பர்ஸு பிட் பேப்பர்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்கக்கூடாது கையில் ஜாமன்ட்ரி அதுக்கப்புறம் பென்சில் பாக்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது பிளாஸ்டிக் பவுச்சு கால்குலேட்டர் பென்னு பென்ட்ரைவு ஸ்கேலு ரைட்டிங் பேட்ஸ் பென்ட்ரைவ்ஸ் எரேசர் கால்குலேட்டர் லாக் டேபிள் அப்புறம் எலக்ட்ரானிக் பென்னு ஸ்கேனர் இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்டேஷ்னரி ஐட்டங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக ஹால்குள்ளே எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க இது எல்லாமே ரொம்ப இதெல்லாம் வந்து பார்டு ஐட்டம்ஸு தடை செய்யப்பட்ட பொருட்கள் இதை மீறி நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அதை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் என்பது கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா நமக்கு தெரியும் என்டே வந்து க என்டிஏ வந்து எப்போ வந்து டேக் ஆம் பண்ணாங்களோ அதுக்கு முன்னாடி சிபிஎஸ்சி தான் நடத்திட்டு இருந்தாங்க இந்த என்டிஏ வந்து டேக் ஆம் பண்ணதுக்கப்புறம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிறையா போட்டிருக்கோம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அது இல்லாமல் லாஸ்ட் இயர் நடந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் நிறைய மால் ப்ராக்டிஸ் நடந்தது தவறான வகையில் நீட் எக்ஸாம் எழுதுனவங்களாம் இருக்காங்க நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்தது இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் நடைபெறக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து இந்த வருஷம் ஃபாலோ பண்ணுவாங்க அதனால் இதில் அதனால தான் வந்து ஆரம்பத்துலேயும் ஃபிங்கர் பிரிண்ட்லாம் நமக்கு எடுக்கிறது காரணமே அது தான் அதனால் ரொம்ப ஜாக்கிரதை நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வரணும் தடை செய்யப்பட்ட பொருங்களை எடுத்துகிட்டு போகக்கூடாது போல் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயங்களும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு எழுதிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் சேனலில் சார்பாக நானும் கேட்டுக்கிறேன் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க யூ ஃபார் வாட்சிங்